ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? நீ எப்போ பார்த்தாலும் பாதி பாதி மேட்ச் எடுத்துன்னு வரேன்ட்டிங்களா? நான் என்ன பண்ணுறது, மழை. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நேற்று சூப்பர் ஃபோரில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல இந்தியா, ஆனால் பாகிஸ்தான் ஒன்று ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. அங்கே நேற்று 147/2 மழை, ஹெவி ரெயின். இவ்வளோக்கும் நேற்று சன்ஷைன் நான்லாம் காமிச்சேன் உங்களுக்கு, பட் ஸ்டில் ஹெவி ரெயின் ஆயிடுச்சு. பட் அதில் ப்ரிவியூவில் நேற்று பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இதில் ஸ்பின்னுக்கு இடையேப்படாது, அண்ட் அப்படியே ஸ்பின்னருக்கு அவுட் ஆனால் டீப்பு லாங் ஆன் லாங் அப்படில் தான் கேட்ச் பிடிப்பாங்க, அப்படி தான் அவுட் ஆவாங்க. அதே மாதிரி தான் ஷதாப் கான் அவங்களோட மெயின் லெக் ஸ்பின்னர், அவர் போட்டு அடி அடி நடிச்சார் ரோஹித் சர்மா. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 31 ரன் கொடுத்துட்டாரு. ஏன்னா நீ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பாகிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க, வித் ரெயின் அரவுண்ட், மழை வரும், இன்னொன்று அவுட்டு. குட் டெசிஷன் தான், ஏன்னா செகண்ட் இன்றைக்கி ரிசர்வ் டே வேறு இருக்கு இல்லையா. ஸோ திருப்பி பேட்டிங் பண்ணால் இன்றைக்கும் அவங்க மதியானம் பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் வரும். நேற்று ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருந்தா, அதனால் வி ஆர் கோயிங் டு ஃபீல்டுன்னு அண்ட் கரெக்ட் டெசிஷன் தான். பட் ரோஹித் சர்மா சொன்னார், நாங்கள் டெசிஷன் நாங்கள் பேட்டிங் தான் பண்ணியிருப்போம்னு. அதுதான் எனக்கு கொஞ்சம் புரியல, ஏன்னா 2 மேட்சும் மத்தியானம் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ மத்தியானம் 25வது ஓவரில் கண்டினியூ ஆகணும். எனிவே பிச்சை பற்றி பார்ப்போம். ஸ்விங்கேலில் சுத்தமாக மாவிஷர் எவாப்ரேட்டட். பிக்சர் ரிப்போர்ட்லேயே பக்கார் இன்னும் சொன்னார், அவர் சஞ்சய் மஞ்சர் இருக்கிறோம், சன்ஷைன் வருதுன்றனால நைட்டு பிக்சர் காலையிலே பிச்சில் கவர் எடுத்துட்டாங்க. அப்போ மாவிஷர் பட்டதுனால எவாப்ரேட் இருந்தது இந்த மாவிஷர் எல்லாம், அதனால் கொஞ்சம் மூமெண்ட்டே இல்லை. அண்ட் ரோஹித் அண்ட் கில் ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் அட்டாக், வி நோ தே ஆர் டேலண்டட். பட் அந்த ஷைன் அப்ரிதி மேலே இருந்த ஒரு மித் இருந்தது இல்லையா, ஐயோ ஓப்பனிங்கில் அட்டாக் பண்ணிடுறாரு, நம்மளை அவுட்டை பண்ணிடுறாருன்னு, அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் இது சால்வ் பண்ணிட்டாங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் பாஸ்பிள் எங்களால் விளையாட முடியும், ஏன்னா 121 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஷைன் அப்ரிதி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃப்ளிக் பண்ணி சிக்ஸ் அடிச்சார் நம்ம ரோஹித் சர்மா, ரேதர் தன் கோயிங் ஃபார் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் போகும்போது தான் நீங்கள் செகண்ட் லைன் டிஃபென்ஸை மீறாய் இல்லை எல்பிடபிள்யூ ஆகுது போல்ட் ஆகிறாங்கன்னு நல்ல இன்டென்ட் காமிச்சாங்க. இன்டென்ட் மீன்ஸ் என்னன்னா, வெறும் எல்லா பாலும் டமால் டிமில் அடிக்கிறது பேர் இன்டென்ட் கிடையாது. வென் யூ கெட் அ லூஸ் டெலிவரி ஹிட் அடிக்க, அதுதான் இன்டென்ட்டு. லூஸ் டெலிவரி பாலையும் மிஸ் பண்ணுறது தான் இன்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்டென்ட்டை கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணாலும் 15-16 ஓவர்லேயே ஓப்பனிங் 121 ஃபஸ்ட் விக்கெட் விழுவும் போது, அதுவும் நீங்கள் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ்ஷு தான் பண்ணார் அவர் அந்த பாலை, ட்ரை பண்ணி ஆளாக இழப்பிச்சு தான் வெளில 100 மீட்டர் சிக்ஸ் போயிருக்கும் லாங் ஆஃபில். எக்ஸ்ட்ரா கவர் ட்ரை பண்ணார், பட் ஜஸ்ட் ஒரு புஷ்ஷுக்கே உங்களுக்கு லாங் ஆனில் 5 மேட்ச்ஸை ஓடி போய் கேட்ச் போயிடுச்சு. அதான் நான் சொன்ன ஸ்பின்னருக்கு அங்கே தான் கேட்ச் ஆகும், டேர்னே இல்லைன்னு. பட் நசீம் ஷா யங் லேட் ஃபென்டாஸ்டிக் போலர், அவர் மட்டும் சம்மாவும் பாலை ஸ்விங் பண்ணார். 3 ஓவர் போட்டார் அந்த பையன் ஃபஸ்ட்டு 3 ஓவரில் சொல்கிறேன், அதில் 18 பாலில் 16 டாட் பாலுங்க அவர். கேன் யூ இமேஜின், அந்த அளவுக்கு பால் வாஸ் மூவிங். ஆனால் அந்த இடத்துல ரோஹித் சர்மா கொஞ்சம் உஷாராக, சரி இவரை கொஞ்சம் பார்த்து விளையாடுவோம், அங்கேயும் அடிக்க போய் இன்டென்ட் காட்டுறேன்னு இன்சிடேஜ் ஆகாமல் அவரை தே சீ த்ரூ இட். மொத்தத்தில் ஓவரால் 5 ஓவரில் 100 ரன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்கோர். கில்லோ அவுட்டோ அந்த ஸ்லோவர் பாலில் தான் அவுட் ஆனார், ஷைன் அப்ரிதியோட ஸ்லோவர் பாலில் புஷ் பண்ண போனார் பார்த்தீங்களா, லேட் ஆகிடுச்சு. பேட்டையும் வெளில கொண்டு போக முடியல, பேட்டையும் கீழே கொண்டு போக முடியாததுனால டாப் அடிச்சுக்கிட்ட ஆகி ஷார்ட் மீடியில் அவுட் ஆகிட்டார் 58. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் இன்ஜுரி அகெயின், பேக் ப்ராப்ளம். என்ன என்சிஎல் அவங்க ரியாப் என்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணார், ஏன் திருப்பி பேக் விளையாடமே எப்படி பேக் ப்ராப்ளம் வந்தது. போன மேட்ச் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் மேட்ச்கிட்டே விளையாண்டார் அவ்வளோதான், பட் திருப்பி அவர் உட்காண்டார். லாஸ்ட் மொமெண்ட்டில் கே எல் ராவில் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போ ஆல்ரெடி கூட்டு போன சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சும்மா சுத்திக்காட்டை கூப்பிட்டு போனாங்க பேருக்கு. கே எல் ராவில் விளையாட வச்சாங்க, லக்கிலி இஷான் கிஷனை ட்ரா பண்ணல. நீ தான் விக்கெட் கீப்பர், நீ தான் பேட்ஸ்மேன், நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும்னு கே எல் ராவில் சொல்லாமல் ஆஸ் அ பேட்ஸ்மேனை விளையாடணும். அவர் இப்போ க்ரீஸில் இருக்கார் அண்ட் செட் ஆகி தான் இருக்கார். பார்ப்போம், விராட் கோலி நீட்ஸ் அ பிக் ஸ்கோர் இயர், ஏன்னா ரோஹித் அண்ட் கில் ஷோட் அந்த எந்த அளவுக்கு இன்டென்னா. ரோஹித் சர்மா ஷதாப் கானை 3 சிக்ஸ் அடிச்சாருங்க, மிட் விக்கெட்டில் ஒரு சிக்ஸு புல் பண்ணது, இஸ் வெரி குட் இன் புல் ஷாட். பேக்வுட்டில் போய் 2வது 3வது 6 புல்லு, 1st 6 ஷைன் அப்ரிதியை ஃப்ளிக் பண்ணது, 4th வந்து ஃபுல் டாஸ் போட்டார் ஷதாப் கான். வேணும்னு போகிறதுல ஃபுல் டாஸ் ஃபுல் டாஸ், அவுட் ஃபீல்டில் பால் ஈரமாய் வரும்போது வலிக்கிடும் கையிலேருந்து, அவர் லெக் ஸ்பின் போடும்போது பால் கையிலேருந்து வலிக்கிருக்கு, ஃபுல் டாஸ் அது தூக்கி சிக்ஸ் அடிச்சார் 4 சிக்ஸு. பட் சுப்மன் கில் அவர் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணல, அவுட்டு கிட்டே ஆகிடுவோன்னு. பட் இஷோட் இஸ் கிளாஸ் விளையாடும் போதுனா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கும். அவரோட பவுண்டரிஸ் பாருங்கள், ஷைன் அப்ரிதி 2 வாட்டி 3 4 ஒரே ஓவரில் அடிச்சார். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே கிளான்ஸ் பண்ணார், அது ஒரு 4 அவுட்டோ. ஓவர் மிட் விக்கெட் வேஸ்ட் ரிஸ்டி ஃப்ளிக்கு அது ஒன்று, அப்புறம் டிரைவ் டு மிட் ஆஃப் அழகான டிரைவ் சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் அந்த மாதிரி ஷாட்டில். இன்னொரு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து லவ் பண்ணி மிட் ஆனில் ஒரு 4 அடிச்சார் ஷைன் அப்ரிதி அதுவும். அண்ட் கவர் டிரைவ் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் கவர் டிரைவ் அழகாக, கவர் டிரைவ் இப்படி தான் அதுக்கு ஒரு கோச்சிங் மேனுவலில் எடுத்து அடிக்கிற மாதிரி வந்தது. அப்புறம் பளிச்சுன்னு ஸ்கொயர் கட் பண்ணார், அது ஒரு கவர் 4 பிட்வீன் பாயிண்ட் அண்ட் கவர்.
ஹி ஷாட் அண்ட் பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லைன்னால ஷைனை பற்றி ஃபர்ஸ்ட் பால் அடி வந்தோடனே அவர் கொஞ்சம் பேக்ஃபுட்டில் போயிட்டார். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போ வேர்ல்டு கப்பில் மேபி ரெண்டு வாட்டி விளையாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஃபஸ்ட் மேட்ச் அடுத்த மாதம் அது கண்டிப்பாக விளையாடணும் அகமதாபாத்தில். குவாலிஃபை எங்கேயாவது மீட் கூட பண்ணலாம். அப்போ அந்த ஷைன் அஃப்ரிதின்ற ஒரு மித் இருக்கு இல்லையா, ஆஹா நம்மளை அவுட் பண்ணுவார் அந்த ஃபியர் வெளில போயிடும். பாப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க, ரோஹித் அண்ட் கில்லு. இப்போ விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல், இட் இஸ் தேர் சான்ஸ் டு ப்ரூவ். பாப்பா என்னாகுது, இதுதான் நடந்தது. மேட்ச் தான் மழை பெயரும் நல்லா தெரியும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் ஏன் நீங்கள் எக்ஸ்ட்ரா டே வச்சிங்க, அதுவும் லாஸ்ட் மொமெண்ட்ல டிசைட் பண்ணீங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மாதம் வரைக்கும் தெரியல துபாயில் ஓடுவாங்களா பாகிஸ்தான்லையா ஸ்ரீலங்காலையா டம்புல்லாலையா பள்ளிக்கலையான்னு. பிக்சர் ப்ராப்ளம் இஷ்டத்துக்கு பெயில் இல்லை. என்ன பிரச்சனைனா, நேற்று இந்தியா விளையாண்டாங்களா, இன்றைக்கி மழை பெய்யலாம் திருப்பி வந்து இந்தியா பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ பண்ணி ஆகணும். நாளைக்கு இந்தியா ஸ்ரீலங்கா இருக்குது, மூணு நாள் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. மூணு நாள் அவங்க க்ரீஸில் இருக்கணும், இது டயர் சம் தானே அவங்களுக்கு. எனிவே அதோட ப்ரீவியூ எடுத்துகிட்டு சாயங்காலம் வரேன். இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நாளைக்கு இருக்குல்ல, அது என்ன ஆகுதுன்னு இதோட மேட்ச் கண்டினியூன்னு இதோட ரிவ்யூ ஈவினிங் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எப்படி இந்த ரோஹித் கில் பேட்டிங், தி ஷோர் தர் கிளாஸ் வெரி நைஸ். 300 போயிருக்கோம் நேற்று மட்டும் கண்டினியூ ஆயிருந்தா, பட் மழை பெஞ்சனால ஸ்டாப்பேஜ்னால கண்டிப்பாக திருப்பி மாய்ச்சல் இருக்கும். பிச்செல்லாம் மூட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு ஷைன் அஃப்ரிதி அது வில் பி டிஃபிகல்ட். திருப்பி மழை பயங்கரமாக இருந்தால் ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்குது கட் ஆஃப் டைம். 10 மணிக்குன்னா இந்தியா பேட்டிங் பண்ணணும், 20 ஓவர். சாரி பாகிஸ்தான், இந்தியா பேட்டிங் நின்றுடும். பாகிஸ்தான் 20 ஓவரில் 190 ஸ்ட்ரைக், 181 நினைக்கிறேன் இந்தியா லெஸ் மெத்தடில். அது எப்படி கேல்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல, அப்போ பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபுல் மேட்ச் நடக்கட்டும். புரியுமா? அதுமாதிரி நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொன்று சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.